என்னுடைய துறையில் நான் வந்து பெரியாள் ஆகணும் அப்படின்னா அதில் நான் நிறைய அனுபவத்தை பெற வேண்டும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் கெயின் பண்ணி அதுக்கப்புறம் இந்த துறையில் நான் பெரியாளானால் தான் என்னால் சாதிக்க முடியும். அதை குறுகிய காலத்தில் பண்ண முடியுமா? நிறைய நேரம் செலவு பண்ண வேண்டியிருக்கேன். முதல்ல இந்த கேள்வி எங்கேருந்து வருதுன்னா, நீங்கள் வந்து ரிசல்ட் ஓரியன்ட் பர்சனாக இருக்கீங்க. அதாவது இந்த அனுபவத்தை சீக்கிரமாக நான் பண்ணணும், இதை பண்ணிட்டு பெரியாளாகி நான் வந்து இதை சாதித்து அதனுடைய பலனை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு பார்க்குறீங்க. இதுவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவத்துக்கான மிகப்பெரிய தடை. முதல்ல இந்த மாதிரி ஒரு தாட்டுக்குள்ளே போக வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது ஒரு துறையில் நீங்கள் இறங்கி வேலை பார்க்கறது, அந்த வேலை செய்கிறதே ஒரு ஆனந்தம். பா, இதை உட்காந்து இதை செய்கிறனே எவ்வளோ எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அந்த துறையில் இறங்கி நீங்கள் வேலை பார்த்துட்டுருக்கிறது, அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கிடைக்கிற ஒவ்வொரு அனுபவத்தையும் நீங்கள் எப்போ அனுபவிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ அது அந்த அனுபவமே உங்களுக்கு ஒரு பெரிய ஆனந்தத்தை கொடுக்கும். ஏதோ ஒரு துறை, இப்போ தொழில், ஹோட்டல் தொழில் பண்ணுறீங்க, அந்த ஹோட்டல் தொழிலை ரசித்து ஆனந்தமாக செய்கிறீங்க, இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, ரொம்ப ரசித்து ரசித்து பண்ணுறீங்க. அல்லது ஒரு கிரிக்கெட்டு துறையில் இருக்கிறீங்க, ஒரு விளையாட்டு துறையில் இருக்கீங்க, அல்லது வேறு ஒரு ப்ரொஃபஷனில் கட்டுமான தொழிலில் இருக்கிறீங்க, அதை ரசித்து ரசித்து ஆனந்தமாக நீங்கள் செய்ய 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 அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புரிதலை கொடுக்கும், மிகப்பெரிய ஆனந்தத்தை கொடுக்கும். இதிலிருந்து நீங்கள் அந்த அந்த துறையில் அதை ஆனந்தமாக ரசித்து செய்யும்போது அந்த அனுபவம் வந்து மிக ஆழமாக செல்லும். இப்போது ஒரு மாதத்தில் உங்களுக்கு என்ன புரிதல் வருமோ அது ஒரே நாளில் கிடைக்கும். ஏன்னா அதில் அப்படி ஒரு ஆர்வம் இருக்கிறது, நீங்கள் அதை அனுபவிக்கிறீங்க, ரசிக்கிறீங்க. அந்த அனுபவத்தை வச்சு நான் பெரியாளாகி அதிலிருந்து நான் வந்து ஒரு சாதனையாளர் ஆகணும் அப்படிங்கிற அந்த ரிசல்ட்டை மைண்டில் வச்சுருந்தீங்கன்னா இந்த எந்த அனுபவமே உங்களுக்கு ஞானத்தை கொடுக்காது. இது அனுபவம் கிடைத்தாலும் அதுக்குண்டான ஞானம் உங்களுக்கு வராது, நீங்கள் அதில் தோற்று தான் போவீங்க. அதனால் அந்த ரிசல்ட்டை பற்றியோ அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. செய்கிற வேலையை அனுபவித்து அப்படியே அந்த துறையில் உள்ளே போயிட்டே இருங்க. நீங்கள் 10 வருஷத்தில் கற்றுக்கிறத 1 வருஷத்தில் உங்களுக்கு உள்ளே போயிடும். ஏன்னா நீங்கள் தூங்கவே மாட்டீங்க, நீங்கள் ரிசல்ட்டை பற்றி கவலைப்படலை, செய்கிற வேலையை ரசிக்கிறீங்க, அனுபவிக்கிறீங்க. நீங்கள் அது மாதிரி உள்ளே போகும்போது அனுபவமே இல்லாமலே பெரிய ஞானம் வந்துவிடும். நினச்சி பார்க்க முடியாத ஒரு புரிதலுக்குள்ளே போவீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட், தட்ஸ் த கீ. நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அதை நீங்கள் ரசிக்கிறீங்களா, அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணுதா? நான் காலையில் ஆஃபீஸ்க்கு எப்படா போவேன், ஐயோ இந்த வேலையை நான் செய்யணுமே, இதை நான் தூங்காமல் செய்யணுமே அப்படியெல்லாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா இப்போ தான் நீங்கள் சரியான ட்ராக்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு மிகப்பெரிய அனுபவம் காத்திருக்கிறது, எல்லா புரிதலும் வந்துவிடும், சீக்கிரமாக நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. ஆனால் எக்ஸ்பர்ட் ஆகணும், நான் ஆகி இந்த சாதனையை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த அனுபவம் உங்களுக்கு வராது. இதுதான் சீக்ரெட். யூ அண்டர்ஸ்டாண்ட், எப்போ ஒரு மனிதன் தான் செய்கிற வேலையை ரசிக்கிறானோ, ரிசல்ட்டை பற்றி ஏங்க கவலைப்படுறீங்க? நீங்கள் செய்கிற வேலையே ஆனந்தம், ரசிச்சுக்கிட்டு ஜாலியாக போங்க, ரொம்ப பெரிய ஆளாயிடுங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட், அந்த மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட வேண்டாம், அனுபவிங்க. இப்போ நடக்கிற இந்த செயலில் கவனம் வைத்து அனுபவித்து செய்யுங்க. எல்லா அனுபவமும் சுலபமாக, மிக துரிதமாக, குறுகிய காலத்தில் உங்களுக்கு வந்து சேரும். அதுதான் கீ.